சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும். எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்க வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட தேதிகளான 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 2+0+2+1 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 வரும். இந்த 5ங்கிறத வந்து புதன் சொல்லுவோம். புதனும் சூரியனும் இணைவதுங்கிறதே ஒரு பெரிய யோகம். உங்களுடைய தேதிக்கு இந்த வருடம் முழுக்கவே புத ஆதித்ய யோகம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஆண்டாக இது இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட சிரமங்களுக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இது அமைய போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய சென்ற ஆண்டினுடைய வழிகளையும் வேதனைகளையும் மறந்துட்டு புத்துணர்ச்சியோட நீங்க உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்க போகுது. முக்கியமாக வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வாய்ப்புகள், உங்களுடைய தகுதிக்குரிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இருந்த சுணக்கம் நீங்கி உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து இன்னும் நல்லா ஃப்ளரிஷ் ஆவீங்க. அது வந்து அபிவிருத்தி ஆகும். நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது. வீட்டில் தள்ளி சென்ற சுபகாரியங்கள் எல்லாமே இந்த வருடம் இனிதாக நடந்தேறும். இது வந்து மகளிருக்கு கூட வந்து பெண்களுக்கும் வந்து இந்த வருடம் வந்து 1ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கவே போகுது. இதில் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் வந்து உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்ல போகிறேன். இந்த பதிவு முடியும் போது அதையுமே நீங்கள் வந்து கவனமாக கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1ஆம் எண்ணில் பிறந்த நீங்கள் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பான மனிதர்கள். ரொம்ப வேகமாக எந்த ஒரு விஷயத்தையும் மனதால் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி அதை செய்யக்கூடிய மனிதர்கள் தான் நீங்கள். ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து விட்டத்தை பிடிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய முயற்சிகள், ஏற்கனவே திட்டமிட்டிருந்த விஷயங்களை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். அதுபோல் இந்த வருஷம் வந்து நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முயற்சிகளை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது வரக்கூடிய வருஷமும் நான் சொல்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகவே சொல்கிறேன். 2022 குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிகளுக்கு 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இன்னும் ஒருபடி மேலேயே வந்து நிறைய முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. அதனால் இந்த வருஷத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது அடுத்தடுத்த வருஷங்களுக்கும் தொடர்ந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே மாறப்போகுதுங்க. புத்துணர்ச்சியோட முயற்சிகளை செய்யுங்க. உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை வந்து அடைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இனி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். அதையும் கவனமா கேட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை செய்வதற்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நன்மைகள் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த தேதிகளில் உருவாகும். இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் லைஃப் லாங்காக கடைபிடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து ஒரு சக்தி உண்டு. நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பவர் வந்து அதற்கு உண்டு கலருக்கு. அதனால தான் மெடிக்கல் ஃபீல்டில் கூட கலர் தெரப்பிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் எல்லாமே பிரைட் கலர்ஸாக இருக்கணுங்க. குறிப்பாக எல்லோ கலர், அப்புறம் வந்து ஒயிட்,
இந்த ரெண்டு கலருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல ப்ளூ கலர், இந்த மூன்று நிறங்களும் இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இது நீங்க வாங்கக்கூடிய பொருட்களாகவும் இருக்கலாம், அணியக்கூடிய ஆடைகள்லையும் இந்த நிறங்கள் வந்து இருக்கலாம். அதே போல உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள், வாழ்க்கையில வந்து ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்கள் இயற்கையாகவே உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் சொல்லுவோம், நம்பிக்கைக்குரிய நபர்களாக உங்க வாழ்க்கையில சம்மந்தப்படுவாங்க, அவங்களால உங்களுக்கு நிறைய நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அது போன்ற தேதிகளில் பிறந்த மனிதர்கள் எந்தெந்த தேதிகளில் இருப்பாங்கன்னா, 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு இயற்கையாகவே எப்போதும் நன்மை அப்படிங்கிறது நடக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய உலோகம், மெட்டல் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து தங்கம் தாராளமா உங்களுக்கு பொருந்தும், அணியலாம். அதே போல நீங்க உபயோகிக்க வேண்டிய ஜெம் ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு ரூபின்னு சொல்லுவோம், மாணிக்க கல் வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு வந்து நிர்வாகம் தான் உங்களுடைய பெரிய பிளஸ். உங்களுடைய பவர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த ஒரு விஷயத்தையும் மிகச்சரியாக திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால, உங்களுடைய ப்ரொஃபஷனை எந்த ஃபீல்டில் அமைச்சு கொள்ளலாம்னா, அரசாங்கம் சார்ந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே நல்லா வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான எந்த ஏரியா ஆஃப் எஜுகேஷன் வேணாலும் நீங்கள் முன்னெடுக்கலாம். அது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது, அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்றாகவே பொருந்தும். பிஸ்னஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிக முதலீடு இல்லாத தொழில் பண்ணுபவர்களாக இருந்தால்தான் நீங்கள் வந்து நல்லா ஃப்ளரிஷ் ஆவீங்க. அதிக முதலீடு இருக்கக்கூடிய ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயங்களில் பிஸ்னஸில் ஈடுபடாதீங்க. குறிப்பாக இந்த யூக வணிகம்னு சொல்லுவோம், இந்த ஸ்பெகுலேஷன், இது இப்படி நடந்தால் அப்படி நடக்கும், வருமானம் வரும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் தயவுசெய்து கால் வைக்காதீங்க, அது உங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய இந்த விஷயங்கள் நான் இப்போ சொன்னது வந்து குறைந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால இது இன்னொரு தடவை கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருடம் மட்டுமல்ல அனைத்து வருடங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். 2021 பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் மிக அனுகூலமாக இருக்க போகுதுங்க. அந்த தகவலையும் இப்போ நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதன்படி நீங்கள் அந்தந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய மந்த்ஸ். ஸோ அது என்னென்ன மந்த்ஸ்னா, ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர், இந்த மந்த்லலாம் வந்து உங்களுக்கான ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்க போகிறதுனால உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து ஏதாச்சும் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதங்களில் ஆரம்பிங்க. அல்லது முக்கிய நபர்களை போய் சென்று சந்திப்பதாக இருந்தாலும் இந்த மாதங்களில் திட்டமிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதில் வந்து 1 எண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சில உதாரண மனிதர்களை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேலண்ட் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மனிதர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய தேதிகளில் பிறந்த ஒரு குறிப்பான ஒரு மனிதரை பற்றி சொல்லணும்னா ரத்தன் டாடா அவர்களை பற்றி சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்டில் சிறந்த சிஇஓ, மிகச்சிறந்த லீடர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தன்னிடம் வேலை செய்யக்கூடிய மனிதர்களின் மிக ஆகச்சிறந்த தலைவனாக அவர் இருக்கிறாரு. அதன் பிறகு பெண்களுக்கு மிகப்பெரிய பெருமை தேடித்தந்த கல்பனா சாவ்லா அவர்கள், அவர்களும் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களே. சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2021 புதனின் ஆதிக்கமான 5ஆம் எண்ணில் பிறந்திருக்கு. இந்த வருஷம் வந்து நிச்சயம் வந்து போன வருஷத்தில் நீங்கள் பட்ட சிரமங்களில் இருந்து ஓரளவாச்சும் நீங்கள் உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வரலாம், மூச்சு விட்டுக்கலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் வாய்ப்பை கொடுக்கும். உங்களுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு ஆண்டு கிடையாது, உங்களுக்கு சுமாரான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை விட வரக்கூடிய ஆண்டான 2022 ரொம்ப அட்வான்ஸாகவே சொல்கிறேன். ஏன்னா அப்போதான் இந்த ஆண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு அஸ்திவாரம் மாதிரி இருக்கும். வரக்கூடிய ஆண்டு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலன்களை தருவதற்கான ஒரு ஆண்டாக அது அமைய போகுதுன்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை இழந்திருந்தீங்கன்னா, ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த தொழிலில் நஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வருவதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாகவோ, ஏற்கனவே பழகிய ஒரு
பழக்கத்தின் மூலமாகவோ உங்கள் ஆஃபீஸ் கலீகாக இருக்கலாம் அவர்கள் மூலமாகவோ புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்பு ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்ததை நீங்கள் மீட்டெடுத்து மறுபடியும் செய்யலாம், அது புதுசான இன்னொரு விஷயம் செய்யலாம். அது உங்களுக்கு வந்து பட்ட சிரமங்களிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும். தடைப்பட்ட காரியங்கள்னு வீட்டில் வந்து ஒரு சில சுப விஷயங்கள் வந்து தடைப்பட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லையும் குரு வழிபாடு நிறையா பண்ணணும். அது வந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இறைவனை நினைத்து ஒரு அரை மணி நேரமாச்சும் ஒரு தியானம் மாதிரி உட்காந்தீங்கன்னா போதும். ஏன்னா சந்திரன்கிறவரே வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம். இந்த இரண்டாம் மீன் தேதிகளில் பிறந்த உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மனோபலம் தான் ரொம்ப அதிகம். 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மனதை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகள்ங்கிறது வந்து சாத்தியமாகும். அது வந்து நீங்கள் இந்த பௌர்ணமி தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு 20 நிமிட தியானம், உங்களுடைய மனதிற்கு பிடித்த குருவை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய தியானம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து வழியையும் உங்களுக்கு காட்டும். எந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா வெற்றி அடைவீங்களோ அதற்கான ஒரு பாதை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் ஏற்கனவே நீங்கள் பட்ட சிரமங்கள் உங்களுக்கு வந்து மனச்சோர்வை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். அதையே நினச்சி நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி சந்திரன்கிற கிரகம் வந்து நிறைய மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால பழைய சிரமங்களை நினைத்தே தயவுசெய்து உட்காந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அதற்கான முழு பலன்கள் 100% பலன்கள்ங்கிறது இந்த வருஷத்தோடைய முடிவுக்குள்ளார நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எந்த அளவுக்கு சோர்வுகள் நீங்கி முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சிறிது சிறிதாக உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து உயர ஆரம்பிச்சிருவீங்க. அது இந்த வருஷத்திலிருந்தே துவங்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கான அனுகூலமான மாதங்கள்னு ஒரு சில மாதங்கள் இருக்கு. அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. நிச்சயம் வந்து நிறைய உங்களுக்கான அதற்கான வெற்றிக்கான சூழ்நிலைங்கிறது வந்து இயற்கையாகவே இந்த மாதங்களில் உருவாகும். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதன் பிறகு ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். இனி நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளில் தான் இயற்கையாகவே நடக்கும். 7, 16, 25 இந்த தேதிகள், அதன் பிறகு 1, 10, 19 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகள், யாரையாச்சும் போய் சந்திக்கணும், ஒரு வியாபார விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ ஒரு முக்கியஸ்தரை போய் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தேதிகளில் நீங்கள் அதை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல செய்திகளே உங்களுக்கு வந்து வந்தடையும், உங்களை வந்து அடையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கை ப்ளூ, இளம் நீலம் அதை உபயோகப்படுத்துங்க. பச்சை நிறம், இந்த பச்சை நிறம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ரொம்ப லக்கியான ஒரு கலர் அது. இந்த நிறங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள், இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான தகவல், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் தான் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நிகழும். அது எந்தெந்த தேதிகளில் பிறந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய மெட்டல் நீங்கள் வந்து சில்வர் நிறைய யூஸ் பண்ணணும். சில்வர் தான் உங்களுக்கு வந்து சேரக்கூடியது, அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து நல் முத்து அணியணும். அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட முத்து வேண்டாம், இயற்கையாகவே சிற்பியில் தயாரான நல்முத்து, அதை தான் நல்முத்துன்னு சொல்லுவோம், இயற்கையாகவே வளர்ந்த முத்து அது நீங்கள் அணியலாம். அது கிடைக்கலன்னா மூன்ஸ்டோன்னு சொல்லுவோம், சந்திரகாந்தக்கல், அதுவுமே உங்களுக்கு வந்து பொருந்தும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷன் எந்த துறையில் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மனோபலம் அதிகம்னு சொன்னேன், மனோபலம் இருக்கிறவங்களுக்கு வாக்கும் நல்லா வரும், நன்றாக நீங்கள் வந்து வாதாடுவீங்க, உங்களுடைய பாயிண்ட்ஸ் அழகாக நீங்கள் முன்னெடுத்து வைப்பீங்க. ஸோ எனி ஃபீல்டு ரிலேட்டட் டு ஸ்பீச், இப்போ லாயர் துறைய, அரசாங்கம் சார்ந்த அரசு வக்கீல் துறை எந்த இதை சொல்லலாம், அதே போல் எழுத்து, அப்புறம் வந்து ஒரேட்ரின்னு சொல்லுவோம், அதாவது பேச்சு வன்மை இருக்கக்கூடிய துறைகள் சொல்லலாம், அப்புறம் பப்ளிஷிங்,
அந்த புத்தகத்தை எல்லாம் வெளியிடுவாங்க இல்லையா, அது போன்ற துறைகளும் உங்களுக்கு நன்றாக ஒத்து வரும். உங்கள் துறை உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய ஒரு சில உதாரண புருஷர்களை பற்றி சொன்னால் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், உங்களோட ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது. மகாகவி பாரதியார் உங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் தான், சந்திர ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். நம்மளுடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவரும் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் தான். குருவின் ஆதிக்கம் கொண்ட 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறகு பிறந்திருக்கு. ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா 2+0+2+1 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 வரும். இந்த 5 தான் புதன்னு நம்ம சொல்கிறோம். இந்த புதன் வந்து இந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கு நல்லதே செய்யக்கூடியவர், அறிவுக்கான கிரகம் தான் புதன். உங்களுடைய பிறந்த தேதி வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது. 3 வந்து ஞானம், அந்த குரு அப்படின்னாலே வந்து நமக்கு விஸ்டம்ங்கிற ஒரு விஷயம்தான் ஒத்த வரியில் சொல்லணும்னா உங்களுடைய பவரே. ஸோ அதற்கு வந்து இந்த அறிவு வந்து துணை போகும். அதனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பொற்காலம்னே சொல்லலாம். இந்த வருஷத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த உயர்வுகள் நிச்சயம் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும். சென்ற ஆண்டு நிச்சயம் வந்து மறக்க முடியாத ஆண்டு தான். நம்ம நிறைய வழி வேதனைகள் ரணங்களை சந்திச்சிருப்போம். ஆனால் அதையே நினச்சிட்டு உட்காந்துருந்தா வரக்கூடிய ஆண்டுகளில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளே தடை போட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் இந்த வருஷம் நல்ல ஆண்டாக உங்களுக்கு உண்மையிலேயே அமையிறதுனால உங்களுடைய பழைய கனவுகள் அல்லது பழைய முயற்சிகள் ஏதாச்சும் தடைப்பட்டு நின்றுருந்துச்சுன்னா அது இந்த வருஷம் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயம் வந்து அது பெரிய மாற்றங்களை தரும். முக்கியமாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தகுதிக்குரிய உத்தியோகம் இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்திருந்துச்சுன்னா இந்த வருஷம் அது உங்களுக்கு மிகச்சரியாக கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு நீங்கள் வந்து உங்களுக்கு உத்தியோக மாற்றம்ங்கிறது அமையும், அது முன்னேற்றமாகவே இருக்கும். அதே போல ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். அப்படி கிடைச்சிச்சுன்னா அதையுமே நீங்கள் செய்யுங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரும். ஏன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தரப்போகுது. முக்கியமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழ்ந்துரும். வீட்டில் ஏதாச்சும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இந்த வருஷம் வந்து நல்லபடியாக நடக்கும். குரு மகான்களை நீங்கள் வந்து நிறையா வழிபடணும். நான் உங்களுடைய உங்களுடைய நம்பரே வந்து குருவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். 3, 12, 21, 30 ஸோ இந்த நம்பருக்கான அனுகூலங்கள் எல்லாமே வந்து குரு மகான்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறீங்களோ, ஷீரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர், ரமண மகரிஷி போன்ற குரு மகான்களை வந்து வழிபட உங்களுக்கான நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அனுகூலமான மாதங்கள் அப்படின்னு ஒரு சில மாதங்கள் இருக்கு. அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகள் வந்து அதற்கான பர்பஸை எட்டுவதற்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பதற்கான மாதங்களாக அது அமையும். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா ஜனவரி, மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர். இந்த மாதங்களில் உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களை பொறுத்த அளவுக்கு இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து எப்போதுமே சரி, நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்க நினைக்க அது உங்களுக்கு பன்மடங்காக உங்களையே வந்து சேரும் அந்த நல்ல விஷயங்கள். ஏன்னா குருங்கிறவரே வந்து இன்சொல் மிக்கவர், நல்ல இனிமையான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாக்குகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை நீங்கள் வாழ்த்தி சொல்கிறீங்களோ அது வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கே அது வந்து நல்ல ஃபேவரபிள் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். இது நீங்கள் வந்து லைஃப் லாங்கும் செய்ய செய்ய உங்களுக்கான வெற்றிகளை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகள், 9, 27 இந்த தேதிகளில் தான் இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதனால் இந்த தேதிகளில் ஒரு முக்கியமான நபரை போய் சந்திப்பது, முக்கியமான விஷயங்கள் பற்றின முடிவெடுப்பது இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் சந்தன மஞ்சள் அல்லது எலும்பிச்சை மஞ்சள்னு கூட சொல்லலாம், லைட்டான எல்லோ கலர், அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள், வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன்ஸாக உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அமைவாங்க. அவர்கள் எந்தெந்த தேதிகளில் பிறந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள்,
ஆறு 15 24 தேதிகளில் பிறந்தவர்கள், அதன் பிறகு உங்களுடைய தேதியை சேர்ந்த 3 12 21 30 தேதிகளில் பிறந்தவர்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய மெட்டல் தங்கம் வந்து உங்களுக்கு நன்றாக பொருந்தும், தங்கம் வந்து உங்களுக்கு நல்லா சேரும். அந்த மெட்டல் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜெம்ஸ்டோன் கனக புஷ்பராகம், உங்களுக்கு நல்ல தூய மஞ்சள் நிறம் உடைய கனக புஷ்பராகமாக இருக்கணும், தோஷம் இல்லாத கல்லாக இருக்கணும், அதில் வந்து கலங்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, தெளிந்த நீர் மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டோன். அது போன்ற தூய ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள், அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் லைஃப்பில். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய உதாரண புருஷர்கள், உதாரண மனிதர்கள், அவங்கள பற்றி சொல்லும்போது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்க முடியும். மாண்புமிகு அமரர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர்கள் உங்களுடைய குருவுடைய ஆதிக்கத்தில் இருந்தவர் தான். அதே போல் சுவாமி விவேகானந்தர் ராகுவின் ஆதிக்கம் கொண்ட 4 13 22 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குன்னு சொன்ன, புதன் அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் எண், 2+0+2+1 5. இந்த ஐந்தாம் எண் வந்து நான்காம் எண்ணுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது. இந்த வருஷம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்களை பொறுத்த அளவுக்கு. ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் முன்னெடுக்கணும். ஏன்னா போன வருஷம் வந்து எல்லாருக்குமே சிரமங்கள் இருந்தது, நிறைய பேர் வந்து நிறைய பேர் தொழிலை செய்து கொண்டிருந்த தொழில் நஷ்டத்தை சந்தித்தாங்க, நிறைய பேர் உத்தியோகத்தை இழந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இப்போ வந்திருக்குங்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் அதுக்கான வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நிறைய டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் லைனில் இருந்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இந்த வருஷம் வந்து புதுசாக வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, அல்லது ஏற்கனவே செய்துட்டு இருந்த பிஸ்னஸில் உங்களுடைய பேட்டர்னை மாற்றி இது வரைக்கும் நீங்கள் வேற ஒரு வழியில் போயிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ வந்து இந்த வருஷம் வந்து வேற ஒரு டெக்னாலஜியை வந்து அதில் புகுத்துவீங்க. உங்களுடைய டெக்னிக்ஸ் வந்து மாறும், உத்திகள்னு சொல்லுவோம், செய்யக்கூடிய முறைகளில் வந்து நிறைய ஸ்டைல் வந்து டிஃபர் பண்ணி நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நடந்துருங்க, கவலையே வேண்டாம். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, நான்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலமே எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுறுசுறுப்பு தான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால தான் தொலைத்தொடர்புக்குரிய ஒரு எண்ணாகவே இதை நம்ம சொல்லுவோம், காற்று மாதிரி பறப்பீங்க. ஆனால் அந்த வேகத்திலையும் விவேகம் இருக்கணும், அது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசும்போது கூட நிதானமாக பேசணும். ஒரு புதிய வாய்ப்புகள் வருது அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த வேகத்தினால அது வந்து இழந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப கொஞ்சம் நிதானமும் தேவை இந்த இடத்துல. ஏன்னா எதுவாக இருந்தாலும் படபடன்னு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மையுடைய மனிதர் நீங்கள். இந்த வருஷம் வந்து புதிய வாய்ப்புகள் வேறு வருதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் எதுவாக இருந்தாலும் நிதானித்து கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே அமைய போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக அமைய போகுது. அந்த மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளுக்கான ரிசல்ட்டுங்கிறது இந்த மாதங்களில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், இந்த மாதங்களில் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ். இது வந்து நீங்கள் வந்து இந்த வருஷ பலன்கள் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 1, 10, 19 இந்த தேதிகள் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முயற்சிகளை ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த தேதிகளில் போய் சந்திங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னீங்கன்னா இந்த தேதிகளில் ஆரம்பிங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க, இப்போ ஒரு செய்துட்டு இருந்த ஒரு ஜாபை விட இன்னொரு ஒரு பெரிய ஜாப் கிடைக்குதுன்னு வைங்க, அந்த ஜாபில் போய் சேரலாமாங்கிற முடிவை இந்த தேதிகளில் நீங்கள் எடுங்க, உங்களுக்கு அது பாசிட்டிவாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள்
நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில்வர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிறம் வந்து நன்றாக பொருந்தும். அதே போல இளம் நீலம் லைட் ப்ளூவும் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இந்த நிறங்கள் ஆடைகளாக நீங்கள் அணியும் பொழுது பொருட்களுக்கு கூட இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக ஃபேவரபிளாக இருக்கும், நல்லா உதவிகரமாக இருக்கும் அந்த நிறங்கள் உள்ள பொருட்கள். அதே போல் உங்களுக்கு பொருந்தக்கூடிய மெட்டலை பொறுத்த வரைக்கும் பொருந்தக்கூடியது கோல்டே நீங்கள் அணியலாம். தங்கம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த உலோகமாக இருக்கும், அது உங்களுக்கு பொருந்தும். ரத்னக்கற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோமேதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெம்ஸ்டோன் அணியலாம். ஆனால் தரமான நவரத்னமாக அது இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நிறைய இடங்களில் வந்து கண்ணாடிகள் தான் வைக்கிறாங்க, அதனால் அணியறது பெருசு இல்லை. அது தோஷம் இல்லாத குற்றமற்ற தரமான கல்லாக இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள். இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு சில மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக நம்ம லைஃப்பில் சம்மந்தப்படுவாங்க. அவங்க எந்தெந்த தேதிகளில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள், 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்குங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக செயல்படக்கூடிய மனிதர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம், உங்களை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபீல்டே வந்து அது சார்ந்த துறையாக இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்கள் வந்து முடித்து அதில் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. ஸோ ட்ராவல் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், ஹாலிடேஸ் இது மாதிரியான விஷயங்கள், அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடான இப்போ ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறது அல்லது ஒரு சர்வீஸ் ஷோரூம் வைக்கிறது, இது போன்ற வேகத்திற்கும் பிரயாணங்களுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்றாகவே பொருந்தும். அதே போல் உங்களுக்கு வந்து பேச்சும் நன்றாக வரும், அதனால் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய பிறந்த தேதிகளில் பிறந்த ஒரு முக்கியமான நபரை பற்றி சொன்னால் உங்களுடைய டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப புகழ்பெற்ற இந்தியாவின் குயில் அப்படின்னே வந்து பாராட்டு பெற்ற லதா மங்கேஷ்கர் ராகவின் ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களே. புதனின் ஆதிக்கம் கொண்ட 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே வந்து 5 வந்து எல்லா எண்களுமே நன்மையே செய்யும், அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய எண்ணே 5 தான், 2+0+2+1. ஸோ இந்த ஆண்டு 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இது உங்களுடைய ஆண்டு, உங்களுடைய வெற்றிக்கான ஆண்டு. பயங்கரமாக நீங்கள் வந்து ஷைனாவீங்க. பழைய நிகழ்வுகள் வந்து நிறைய ரணங்களையும் வழிகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தை முடக்கி இருந்திருக்கலாம், செய்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வேலை போயிருந்திருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தோக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கவே போகுது. ஸோ இந்த மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த 2021 உங்களை பொறுத்த வரைக்கும். வீட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், சுபமான விஷயங்கள் நிகழ்ந்திருவதற்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்திருந்து அது நின்று இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்சதுபடி நடந்து முடியும். அதே போல் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறதும் உங்களுடைய மனசுக்கு நெருக்கமானதாக இருக்கும், அது வேறு பாஷை பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு வந்து சாத்தியமாகும். உங்களுக்கு பரிச்சயப்படாத, உங்களுக்கு வேற ஒரு லாங்குவேஜ் வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும், இந்த வருஷம் நடக்கும். ட்ராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த இடத்துல நான் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவைப்படுகின்ற ஆண்டாக இது இருக்க போகுது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக நடக்க போகுது, நிறைய பிஸியான சூழ்நிலை மாற்றங்கள் வருது அப்படிங்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தின் மேலே உங்களுக்கு வந்து கவனம் வந்து குறைவாக இருக்கும். செய்கின்ற வேலையில் தான் உங்களுக்கான ஒரு அக்கறைங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும்.
வருகின்ற ஏதாச்சும் ஒரு உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் அல்லது வியாபார மாற்றமாக இருக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து பயணப்படணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்காக தயங்கவே தயங்காதீங்க, தாராளமாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அது நிச்சயம் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த வருஷம் மட்டுமல்ல வரக்கூடிய வருஷமும் உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகுதுங்கிறத வெரி அட்வான்ஸ்டாக சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 5, 14, 23 தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் நடக்கும். இந்த தேதிகளில் ஒரு முக்கியஸ்தரை போய் சந்திப்பது, ஏதாச்சும் நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து செயல்படுத்துவது, இதெல்லாமே இந்த தேதிகளில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸு. ஸோ செய்கிறதே வந்து அந்த தேதியில் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிறமாக இருக்கும். அதே போல் காபி கொட்டை நிறம்னு சொல்லலாம், ப்ரௌன் கலர் சொல்லலாம். அதன் பிறகு சாட்டின் ஒரு மாதிரி அந்த ஒரு மெட்டாலிக்காக இருக்கும் இல்லையா, நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த நிறங்களை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தங்கம் வந்து உங்களுக்கு நன்றாகவே பொருந்தக்கூடிய உலோகமாக இருக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய உலோகம் தங்கம்னு சொன்னேன். உங்களுக்கு பொருந்தக்கூடிய நவரத்னம் ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் வந்து உங்களுக்கு நன்றாக செட் ஆகும். டைமண்ட் ஆனால் வந்து தோஷம் இல்லாத கல்லாக இருக்கணும், ஏன்னா டைமண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜெம்ஸ்டோன். அதில் கொஞ்சம் கூட வந்து தோஷம் குறைகளே இல்லாத ஒரு ஜெம்ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது அது உங்களுக்கு தரும். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள் எல்லா தேதிகளையும் சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது தான் ஐந்தாம் எண். அதை நான் வந்து மறுபடியும் ஒரு பாயிண்ட்டை நான் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு ஐந்தாம் எண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா தேதிகளில் பிறந்தவங்களும் உங்களுக்கு வந்து நன்மைகள் செய்வாங்க. அதில் குறிப்பாக ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய தேதிகள்லேயே பிறந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். செய்தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய உத்தியோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள், எனி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா ஐந்தாம் எண்ணு தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடியதே உங்களுடைய நம்பர் தான். ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான எந்த எஜுகேஷன் ஆகட்டும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அதன் மூலமாக உயர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதிக்குரிய ரொம்ப ஒரு அதனுடைய உன்னத தன்மையை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரண புருஷர், ஒரு செலிபிரிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சென்ற நூற்றாண்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு உலக அரங்கில் போற்றப்படக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தான் வந்து ஐந்தாம் எண்ணிற்கான மிக எக்ஸாக்டான ஒரு எக்ஸாம்பிள். அவர் உங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குன்னு சொன்ன 2+0+2+1 5 வந்துச்சு. இந்த ஐந்தாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஆறாம் எண் உங்களுக்கு இந்த வருஷம் மட்டுமல்ல வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு 100% வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அடுத்தடுத்து அமைய போகுது. உங்களுக்கு போனஸாகவே வந்து இந்த வருஷம் வந்து நல்லது நடக்குது, அடுத்த வருஷம் இதை விட அதிகமான நன்மைகள் நடக்க போகுதுன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வெற்றிகள் அப்படிங்கிறது அமைய போகுது. நிச்சயம் வந்து ஒரு பொருளாதார அபிவிருத்தி, அது வந்து ஜாப் ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது செய்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸில் வந்து இன்னொரு பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அதை வேற அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வீட்டில் வந்து இல்லத்தரசிகளுக்கும் உங்களால் நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் இங்கே இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரணையாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும். உடல் ஆரோக்கியம் கூட ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு வந்து உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு சில புதிதான விஷயங்கள், புதிய ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உதயமாகும். இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் வந்து யோசித்து ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கீங்க.
புதுசா ஒரு எண்ணம் வருது, இதை செய்து பார்க்கலாமா அப்படிங்கக்கூடிய தயக்கம் வேண்டாம். நான் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் வந்து இதை விடவும் சிறப்பாக இருக்க போகுது. அப்படிங்கும் போது இப்ப நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல மிகப்பெரிய லாபங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்க போகுது. ஒரே விஷயம், 2020 ஏற்படுத்தின ரணங்களை மறக்கணும் நீங்க. அது வலி வேதனைங்கிறது வந்து இருந்திருக்கும். அப்படி ஏதாச்சும் நிறைய சிரமப்பட்டிருந்தீங்கன்னா அதையே நினைச்சிட்டு சோர்வாயி வெளியே ஓரமா உட்காந்துடாதீங்க. அந்த சோம்பலை மட்டும் தூக்கி போட்டுட்டு புத்துணர்ச்சியோட முயற்சி பண்ணுங்க. அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கான நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது, பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆறாம் எண்ணை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய சக்தியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பளிச்சுன்னு வந்து ஒரு கிளாரிட்டியான மைண்டோட நீங்க அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஒரு விஷயம் இருக்கு, இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும், எப்படி பண்ணா அது வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தி சாதுரியம்னு சொல்லுவோம், டிப்ளமசி, இன்டெலிஜென்ஸுங்கிறத தாண்டி அந்த டிப்ளமசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இயற்கையிலே உங்களுக்கு இருக்கு. உங்களோட ரத்தத்தோட ஊறி போன ஒரு டேலண்ட் அது. அதை நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப நான் வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அது கவனமா கேட்டுக்கோங்க. இது வந்து இந்த வருஷத்தோட முடிஞ்சிட போறது கிடையாது. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிகழும். அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய தேதிகளாக அது இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னு கேட்டிங்கன்னா 6, 15, 24, 1, 10, 19 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுங்க, வெற்றியை தரும். அதன் பிறகு 9, 27 இந்த தேதிகளும் கூட உங்களுக்கு லக்கியான டேட்ஸ் தான். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பச்சை நிறம் வந்து எந்த ஷேடாக இருந்தாலும் சரி, ஏன்னா கிரீன் கலரில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது, பாசி பச்சையும் போவோம், கிளி பச்சையும் போவோம், இது மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது. எந்த கிரீன் கலராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நிறங்களை பொறுத்த அளவுக்கு முக்கியமான பிரதான கலர்கள்னு சொல்லிட்டு RGBன்னு சொல்லுவோம், ரெட், கிரீன், ப்ளூ, இந்த மூன்று நிறங்களுமே பொருந்தக்கூடிய ஒரு எண் தான் நீங்க. 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த RGBன்னு சொல்லக்கூடிய ரெட், கிரீன், ப்ளூ, இது அடிப்படை நிறம், இந்த மூன்று நிறங்களுமே உங்களுக்கு அனுகூலமா அமையிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னே சொல்லலாம். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு அதே பச்சை நிறம் தான் வரும். மறுபடியும் எமரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை நிறக்கல் வந்து மிகப்பெரிய வளமையை, பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜெம்ஸ்டோன் அது. அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். மெட்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாட்டினம்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டல் வந்து உங்களுக்கு ஒயிட் கோல்டுனே சொல்லுவோம், அதை அந்த நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக பொருந்தும். உங்களுக்கு இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உத்தியோகம் எந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷன், அதே போல் ஒரு வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அதில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு விஷயமா இருக்கணும். பெரிய பெரிய CEOக்களுக்கே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் எண் சேர்ந்தவர்களாக இருப்பீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டெலிஜென்ஸை தாண்டி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது சார்ந்த விஷயங்கள், ட்ரைனிங் அல்லது செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே போல் ஆர்கிடெக்சர், ஃபேன்சி ஷாப்ஸ், அதே மாதிரி மொபைல் ஷோரூம்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். க்ரியேட்டிவிட்டி சார்ந்த, அது மெடிக்கல் ஃபீல்டாகவே இருந்தால் கூட, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக, ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உங்களுடைய தேதிகளில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. அது சார்ந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எளிதாக ஜெயிக்கலாம். அதனால தான் நான் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். உங்களுடைய தேதிகளில் பிறந்த முக்கியமான மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ டேலண்ட் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்க முடியும். அது அதற்கான உதாரணங்களாக இப்போ நான் சொல்லக்கூடிய மனிதர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் எண்ணை சேர்ந்தவர்கள் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அதன் பிறகு சச்சின் டெண்டுல்கர், இவர்கள் இருவருமே வந்து இந்த ஆறாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்க.
இதில் நான் வந்து தேதி மட்டும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் எண் குறிக்கும்னு நான் சொல்லுவேன். ஒரு சில பேருக்கு தேதியின் கூட்டு எண்ணுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அந்த டேட்டோடைய டோட்டல் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1/1/2021 எடுத்துக்குவோமே, 1+1+2+0+2+1, அதாவது அந்த தேதி அப்படியே எழுதிக்கிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய டோட்டல்லையும் இந்த ஆறாம் எண் வந்தால் கூட இந்த டேலண்ட் எல்லாமே பொருந்தும். அது போன்ற ஒரு தன்மையில் தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதனால் அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் கூட சம்டைம்ஸ் இந்த ஆறாம் எண் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எண்களில் வரக்கூடிய உங்களுக்கு, அதாவது 6/15/24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அந்த மாதங்களில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், நவம்பர், டிசம்பர். நீங்கள் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தீங்களோ அதற்கான ஃபேவரபுளான பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதங்களில் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான முயற்சிகளையோ கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும். கேதுவின் ஆதிக்கம் கொண்ட 7/16/25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 எண் 5 நான் சொன்னேன், 2+0+2+1 5, புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு இந்த ஆண்டு. இந்த புதன் வந்து உங்களுடைய தேதிக்கு நல்லதே செய்யக்கூடியவர். ஆனால் நிறைய நன்மைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலனாலும் நிச்சயம் வந்து இதுவரைக்கும் பட்ட சிரமங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி விடக்கூடிய, உங்களை விடுதலை செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயம் இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சோர்வுகளை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நீக்கிக்கணும். ஏன்னா ஏழாம் எண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் எண்ணை போலவே மனோபலம் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ மனதால் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முடிவு பண்ணி செய்யும் பொழுது ஏழாம் எண் வந்து செய்யவே முடியாதுன்னு நினச்ச காரியத்தை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிச்சிருவீங்க. சென்ற ஆண்டு வந்து பெரிய வலி வேதனைகளை உருவாக்கி இருந்திருக்கும் தான், அதையே நினச்சிட்டு குழப்பமாகி நீங்கள் ஓரமாக மட்டும் உட்காந்துடாதீங்க. இந்த வருஷம் வந்து உங்களை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டாக அமையுது. அதனால் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சென்ற ஆண்டில் வேலை இழந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். செய்தொழிலில் நஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் அதை டெவலப் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பொதுவாகவே வந்து நட்பு வட்டாரம்ங்கிறது வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கும். நீங்கள் எல்லாருக்கூடையும் ரொம்ப எளிதாக பழகிட மாட்டீங்க, ஆனால் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் ரொம்ப குறுகிய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சூஸியாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல. அப்படிப்பட்ட குறைந்த அளவு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்திலையும் ஒரு சில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுனால உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஹெல்ப் கிடைக்கும். ஒரு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு போய் செய்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் வந்து இந்த வருஷம் வந்து சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது முழுக்க உடனே வந்து அப்போ இந்த அளவு தான் நம்ம ஸ்கோர் பண்ண போகிறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில நேரங்களில் தெய்வ பலத்தின் மூலமாகவும் நீங்கள் வந்து மற்ற எண்களை காட்டிலும் அதிகம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்ற ஒரு பவர் வந்து ஏழாம் எண் இருக்குது, இயற்கையிலே உண்டு. நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்கள் வாழ்நாளில் சொல்லியிருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு கிளிக் ஆகி உங்களை தாண்டி கூட முன்னேறி போயிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி படைத்த ஒரு எண் தான் அந்த ஏழாம் எண். அந்த ஒரு எனர்ஜி வந்து மறுபடியும் உங்களுக்கு ரீகெயின் ஆகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வம், நீங்கள் எந்த கடவுளை வணங்குபவர்களாகவும் இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நிறையா வந்து ப்ரே பண்ணிக்கணும். இந்த தியானம்ங்கிறத நீங்கள் வந்து பண்ணும்பொழுது உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப அபரிதமாக இருக்குங்க. அது இந்த வருஷம் முழுக்க மட்டும் பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், வரக்கூடிய அனைத்து வருஷங்கள்லையும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இனி உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான தகவல், இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் அனுகூலமாக இருக்க போகுதுங்க. அது என்னென்ன மாதங்கள்னு சொல்லி சொல்கிறேன். அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம், அல்லது நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு ரிசல்ட்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். பிப்ரவரி, ஏப்ரல், அக்டோபர், டிசம்பர், இந்த மாதங்களில்
நீங்கள் செய்த முயற்சிகளுக்குரிய பலன்களோ அல்லது இனிமேல் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதங்களில் ஆரம்பித்தால் நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறேன். அது இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய எல்லா நாள்லையும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 1, 10, 19, 2, 11, 20, 29, 7, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளை எடுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறீங்க, அல்லது ஒரு ஜாப் சம்மந்தமான இன்டர்வியூ போக போகிறீங்க, ஒரு வியாபாரம் சம்மந்தமாக இன்னொருத்தரை போய் ஒரு இன்வெஸ்டரை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த தேதிகளில் போய் பாருங்கள், இந்த தேதிகளில் போய் அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூவை, உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸே கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லைட் ப்ளூ அப்புறம் எல்லோ இந்த ரெண்டு கலரும் உங்களுக்கு நன்றாக பொருந்தும். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ இந்த நிறமுள்ள பொருட்களை கூட வந்து நீங்கள் வாங்கலாம். அது உங்களுக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா நீடித்து உழைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள், ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனாக வருவாங்க, நம்பகத்தன்மை மிகுந்த பர்சனாக வருவாங்க, அவங்களால உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அவங்க எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்கள், 2, 11, 29, 20 தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நிறையவே கிடைக்கும். இதில் உங்களுடைய தேதிகளில் பிறந்த மனிதர்கள் வந்து குருஸ்தானத்தில் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கைடன்ஸ், அதாவது 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, அவங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணிங்க அதை கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கொடுக்கும் குருஸ்தானத்தில். இதெல்லாம் வந்து ஒரு எண்கணித சூட்சமங்கள், இது எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இதை நீங்கள் கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய மெட்டல், எந்த உலோகம் உங்களுக்கு பொருந்தும் கேட்டிங்கன்னா, நீங்கள் கோல்டும் உபயோகப்படுத்தலாம், ஒயிட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பிளாட்டினமும் உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு பிளாட்டினம் வந்து ஒரு படி மேலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய ஜெம் ஸ்டோன், ரத்னக்கற்களை பொறுத்த வரைக்கும் கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வைடூரியம் வந்து ரொம்ப நல்லது பண்ணுங்க உங்களுக்கு. ஆனால் அது தோஷம் இல்லாத கல்லாக இருக்கணும். அந்த கேட்ஸ் ஐ நீங்கள் பார்க்கும்போது அது வந்து கிறிஸ்டல் கிளியராக, அது அந்த ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்காது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் வந்து களங்கம் இல்லாததாக இருக்கணும், பியூராக இருக்கணும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷன், அது வந்து ஜாபாகவும் இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ஃபீல்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து டிராவல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ஒரு மைண்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக செலுத்தி அதுலேருந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், அது போன்ற ஒரு ப்ரொஃபஷன்லாம், இப்போ வந்து லேப் டெக்னீஷியன் எடுத்துக்கோங்க, பயோடெக்னாலஜி எடுத்துக்கோங்க, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருந்தக்கூடியது. அதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னால் ஃபைன் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்கிறேன், அது வந்து இயல் இசை நாடகம் சார்ந்த துறைகள். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், திரைத்துறையில் அல்லது நாடகத்துறையில் அல்லது ஒரு மியூசிக் இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஜெயித்த மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் எண்ணை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கும் இது வந்து பொருந்தும், உங்களுடைய தேதி வந்து பொருந்தும். உங்களுடைய தேதியின் வீரியத்தை உணரணும் அப்படின்னா இதில் ஜெயித்த மனிதர்கள் செலிபிரிட்டிஸோடைய நேம் சொன்னால் உங்களால் ரொம்ப ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். 7ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து ஒரு 7, 16, 25 மூன்று தேதிகளையுமே சொல்லணும். இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு எண், மற்றவர்களை வழி நடத்துனீங்கன்னா உங்களை தாண்டி முன்னேறி போயிடுவாங்கன்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அந்த அளவுக்கு மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு எண் தான் 7. அதற்கான சரியான உதாரணம் நம்மளுடைய ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டுடைய கேப்டன் MS தோனி அவர்கள், அவர்கள் வந்து 7ஆம் எண்ணை ஆதிக்கம் கொண்டவர் தான். சனியின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2021 எண் வந்து 5ஆம் எண், 2+0+2+1 புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு. உங்களுக்கு லைஃப் சேவியராக இருக்கக்கூடிய நம்பரே 5 தான். இது வந்து
உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் லைஃப் லாங்குக்குமே இந்த ஃபைவ் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எண். அது அந்த எண்ணிலேயே இந்த ஆண்டு பிறக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. எண்களின் வரிசைகள்லேயே இந்த வருஷம் வந்து ஐந்தாம் எண் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு இணையான ஒரு இன்னொரு ஒரு எண் வந்து அனுகூலங்களை பெறப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பிறந்த தேதிகள் தான், 8, 17, 26. ஸோ இந்த ஆண்டு வந்து ஒரு மறுமலர்ச்சியாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் இருந்த சிரமங்கள் அப்படிங்கிறது மறையும். புதிதான ஒரு வேலைக்கோ அல்லது வியாபாரத்திற்கோ வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு நட்பின் மூலமாக இதனால் வரைக்கும் நல்லா பழகிட்டு இருந்துட்டு இடையில வந்து அந்த கான்டாக்ட் கட் ஆகியிருந்திருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முந்தின கான்டாக்டாக இருக்கலாம், அவர்கள் வந்து மறுபடியும் உங்கள் கூட நீங்கள் பேசி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சான்ஸை வந்து கொடுப்பாரு. இது வந்து எல்லா எண்களுக்கும் பொருந்தாது, ஒரு சில எண்களுக்கு இது பொருந்தும். உங்களுக்குமே இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது வந்து இடம் விட்டு இடம் மாறி செல்லக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஏற்கனவே ஒரு இடத்துல வசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இந்த இடத்த விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பாக கூட அது அமையலாம். அப்படி அமைஞ்சிச்சுன்னா தயங்காதீங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அது வந்து வெற்றிகளை தரும். குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏதாச்சும் இருந்திருந்திருக்கும். அதுவும் சென்ற ஆண்டு வந்து அது நிறைய சிரமங்களையும் உண்டு பண்ணியிருந்திருக்கும். ஏன்னா சென்ற ஆண்டினுடைய நம்பர் அப்படி 4ஆம் என் ராகுவின் ஆதிக்கம் அது கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அதுலேருந்து உங்களை காப்பாற்றி விடக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கு. இது அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆக போகுது, அடுத்தடுத்த வருஷமும். அதனால இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது இதனால் வரைக்கும் இருந்த சிரமங்களை தோல்விகளை நினைச்சு சோர்ந்து போயிடாம நீங்க இப்போ போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் வந்து நீங்க ஜெயிப்பதற்கான ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளை புத்துணர்ச்சியோட முன்னெடுங்க. நிச்சயம் வந்து வெற்றி வாய்ப்புகளை நீங்க சந்திப்பீங்க. உங்களுக்கான மதிப்பு உயரக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். இவ்வளவு நாள் வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் அட அப்படிங்கிற அளவுக்கு நிமிந்து பார்ப்பாங்க உங்களை. அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சில மாதங்கள் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை அதிகம் கொண்டு வந்து தரக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு பலன்களை அள்ளி தரக்கூடிய மாதங்களாக ஒரு சில மாதங்கள் இருக்கும். அது என்னென்ன மாதங்கள்னு சொல்றேன். மார்ச், ஏப்ரல், அப்புறம் வந்து செப்டம்பர், டிசம்பர், இந்த மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்குரிய பலன்கள் அந்தந்த இப்போ நான் சொன்ன மாதங்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இப்போ நான் சொன்ன மாதங்களில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு ஒரு சில விஷயங்களை இப்போ நான் சொல்ல போறேன். இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கவனமாக கேட்டுவாங்க. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு இயற்கையாகவே பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொன்னால், 1, 10, 19, அதன் பிறகு 5, 14, 23. இந்த தேதிகளில் உங்களுக்கான ஒரு முக்கிய விஷயங்கள், யாராச்சும் ஒரு நபரை போய் சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அல்லது ஒரு இன்டர்வியூ போக வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த தேதிகளில் அதை அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய, உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், ரொம்ப லக்கியாக இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்துங்க. அது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் கொடுக்கும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் ப்ளூ கலர், நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் கூட உங்களுக்கு நன்றாக பொருந்தும். உங்களுக்கு வாழ்க்கையில் உதவக்கூடிய மனிதர்கள்னு ஒரு சில தேதிகளில் பிறந்த மனிதர்கள் வந்து சம்மந்தப்படுவாங்க. அவங்களால உங்களுக்கு இயற்கையாகவே எப்போதுமே வந்து உயர்வுகள்ங்கிறது கிடைக்கும். அவங்க வந்து நம்பகத்தன்மை வாய்ந்த மனிதர்களாகவும் உங்கள் லைஃப்பில் சம்மந்தப்படுவாங்க. ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம். 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு வந்து எப்போதுமே நல்ல ஒரு கைடன்ஸும் ஒரு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அதே போல் 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம், வெளிநபர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாருக்கும் இந்த தேதிக்குள்ளார தான் அமைஞ்சிருக்கும். இப்போ நான் சொன்ன தேதிகளுக்குள்ளார தான் அமைஞ்சிருக்கும்.
அவங்களாலையும் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள்ங்கிறது ஏற்படும். அதன் பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 8/17/26 தேதிகளில் பிறந்தவங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய சம்மந்தப்படுவாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 8/17/26 தேதிகளில் பிறந்தவங்க உங்கள் லைஃப்பில் பிஸ்னஸில் மட்டும் பார்ட்னராக வந்துடாத மாதிரி பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. மெட்டலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இரும்பு தான் நன்றாக பொருந்தும். ஸோ இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குங்க. ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு ப்ளூ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தரமான நீலக்கல், சுத்தமாக இருக்கணுங்க, தோஷம் இல்லாத ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இந்திர நீலம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நீலக்கல் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அது வந்து ரொம்ப அனுகூலங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சமயங்களில் தவறான ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்துட்டு சிரமப்படுவாங்க. எட்டாம் எண்ணிற்கு வந்து அது வந்து அப்படிதான் அமையும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பீங்க. அது என்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வாகனங்களுக்கான உங்களுக்கு இரும்பு பொருந்தும்னு சொன்னேன் இல்லையா, வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், அப்படி இல்லைன்னா வாகனங்களை வாங்கி வாடகைக்கு விடுவது, இயந்திரங்கள் அதை வந்து வாங்கி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சம்மந்தப்படக்கூடிய இயந்திரங்களை வந்து லாரி எல்லாம் சொல்லலாம், அது போன்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் குட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யலாம். அது சார்ந்த படிப்பு கூட நீங்கள் ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரி லைனில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய இதை அமைச்சுக்கலாம். பிரிண்டிங் சார்ந்த தொழிலும் உங்களுக்கு பொருந்தும், பிரிண்டிங் பப்ளிஷிங் சார்ந்த, ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அச்சு இயந்திரங்கள் தான் சம்மந்தப்படும். ஸோ அது சார்ந்த விஷயங்கள் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு அது நன்றாகவே பொருந்தும். இப்போ உங்களுடைய பவர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தேதியிலேயே இருக்கக்கூடிய உதாரண புருஷர்கள், ஒரு உதாரண மனிதர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த தேதிகளில் பிறந்த ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அன்னை தெரசாவை சொல்லலாம், மதர் தெரசா. அவங்களால இந்த உலகமே தலைச்சிச்சுங்கிற அளவுக்கு வந்து சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆசிரமத்தை வந்து ஆரம்பித்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து அதை வந்து இந்த உலகத்தை வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மனிதராக அவங்க வாழ்ந்து சென்றாங்க. அவர்கள் வந்து எட்டாம் எண் ஆதிக்கம் கொண்டவரே. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட 9/18/27 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2021 அப்படிங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்டாக இது இருக்கு. 2+0+2+1 5 இந்த 5 வந்து ஓரளவு நன்மை செய்யும். 9ஆம் எண்ணிற்கு மற்ற எண்கள் ஒரு சில எண்களுக்கு வந்து 100% நன்மைகள் செய்யும். உங்களை பொறுத்த அளவுக்கு சுமாராக நிச்சயம் வந்து இருந்த சிரமங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பாதையை வந்து அது காமிச்சு கொடுத்துரும் இந்த வருஷம். அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இதை விட ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அடுத்த வருஷம் தான் நீங்கள் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஆனால் அந்த கோல்டன் பீரியடுக்கான அத்தனை முயற்சிகளும் அத்தனை முன்னெடுப்புகளும் இந்த வருஷம் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருந்த சூழ்நிலை சென்ற ஆண்டு வந்து நிச்சயம் வந்து வலி வேதனைகள் மிகுந்த ஆண்டாக தான் இருந்துச்சு. அதையே நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. உண்மையிலே உங்களுடைய பிறந்த தேதி வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த ஒரு எண் தான் 9ஆம் எண். ஸோ அந்த ஆற்றலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இந்த 2021 அமையுதுங்க. ஒரு நல்ல ஜாபுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக ஒரு முதல் அடியாக இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஜாப்ல போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சம்பளம் கிடைக்கலையே அப்படின்லாம் தயவு செய்து நினச்சிடாதீங்க. அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் சேர்ந்த இடங்களில் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி அதை வந்து அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போயிடும். அதற்கான அஸ்திவாரம் இந்த வருஷம் அமைஞ்சிடுறதுனால அது ஒரு ஜாபாக இருக்கலாம், வியாபாரமாக கூட இருக்கலாம். வியாபாரம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது நஷ்டத்தில் இருந்துச்சுங்க, இப்போ தான் ஏதோ மூச்சு விட முடியுது அப்படின்னு இந்த வருஷம் சொல்லுவீங்க. அடுத்த வருஷம் பார்த்தா பிரான்ச்சஸே ஓப்பன் பண்ணிங்க, அடுத்தடுத்த நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிங்க, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கிடைக்க போகுது. அதனால் முயற்சியை வந்து கைவிடாமல் சோர்வடையாமல் செய்துட்டு வாங்க, பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வீட்டில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் தடைபட்டு இருந்துச்சுன்னா அது இந்த வருஷத்தின் கடைசியில், அதாவது இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அது வேகமாக நல்ல திசையை நோக்கி செல்லும்.
அது அடுத்த வருஷத்தில் பலிதமும் ஆகும், நல்ல ஒரு ரிசல்ட்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத வந்து இந்த வருஷம் வந்து நீங்க அவசியம் செய்யணும். அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். சில நேரங்களில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய முயற்சிகளை தாண்டி இன்னொரு ஒரு சக்தியின் உதவியும் நமக்கு வந்து தேவைப்படும். அது வந்து மனோசக்தியாகவும் இருக்கலாம், தெய்வ சக்தியாகவும் இருக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நிறைய வணங்கிட்டு வாங்க, அதுவுமே உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்க போகுதுங்க. அது என்னென்ன மாதங்கள்னு சொல்கிறேன். அந்த மாதங்களில் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா அதுவுமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகணும்னு சொல்லலாம். அது ஏப்ரல், அப்புறம் நவம்பர், டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அனுகூலங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக அமைய போகுது. இந்த மாதங்களில் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த வருஷத்துக்கானது மட்டும் கிடையாதுங்க, உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கவனமாக கேட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தேதிகள் இயற்கையாகவே உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய தன்மையில் இருக்கும். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 9, 18, 27, அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் 3, 12, 21, 30 இந்த தேதிகளையும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ நான் சொன்ன தேதிகளில் 18 அந்த ஒரு தேதியை தவிர, ஏன்னா 18 நீங்களாக எதுவும் முயற்சி பண்ணாதீங்க, அதுவாக நல்லது நடக்கும். மற்ற தேதிகளில் நீங்கள் வந்து எஃபர்ட் போடுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு மாதத்துலேயுமே இந்த தேதிகளில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்ஸுங்கிறத கொடுக்கக்கூடிய தேதிகளாக அமையும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலர் தான் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ரெட்டுனா அதுவும் அடிக்கிற ரெட்டு கிடையாது, லைட் ரெட்டு, மெஜந்தாங்கிற கலர் கூட உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே போல் லைட் ப்ளூ, இந்த இரண்டு நிறங்களை நிறைய பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பழகக்கூடிய மனிதர்களில் ஒரு சில மனிதர்கள் நம்பகத்தன்மையோடு வாய்ந்த மனிதர்களாக உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுவாங்க. அவங்களால உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்க பெறுவீர்கள். அது என்னென்ன எண்களில் பிறந்தவங்களாக இருப்பாங்கன்னா 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே நடக்குங்க. உங்களுக்கு பொருந்த உங்களுக்கு வந்து பொருந்தக்கூடிய உலோகம், மெட்டல் அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு காப்பர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது எனர்ஜி ஆகட்டும் அல்லது ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீலிங் ஆகட்டும். ஸோ இந்த காப்பர் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தண்ணி வச்சு நீங்கள் குடிக்கும்போது மற்ற எண்களை காட்டிலும் அது வந்து உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தரும். உங்களுக்கு நீங்கள் அணிய வேண்டிய ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பொருந்தும். ரூபி அணியலாம், பிளட் ஸ்டோனுன்னே ஒரு ஸ்டோன் இருக்குது, அது வந்து சிவப்பு கலரில் இருக்கும், அது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கணும், அதில் வந்து தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய கண்ணாடிகளில் கூட ஜெம் ஸ்டோன்னு சொல்லி வைக்கிறாங்க, அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து தோஷம் இல்லாத நவரத்ன கல்லாக கிடச்சிச்சின்னா, நம்பகத்தன்மை வாய்ந்த கல்லாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கி அணியலாம், உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷன், இப்போது ஜாபை பொறுத்த அளவுக்கு அல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய துறை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம் பேஸ்டு ஜாப்ஸ், இப்போ அது ஒரு நேவியாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் கூட வந்து ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களில் யூனிஃபார்ம்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த கமாண்டிங் பவர், அஃபர்மேட்டிவான பவருங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு அதிகார தோரணை மிக்க ஒரு பதவிகளில் தான் வந்து ஈஸியாக நீங்கள் உள்ளார போய் அவங்களால சாதிக்க முடியும். ஸோ அது சார்ந்த துறைகளையும் ஜாப் ப்ரொஃபஷனையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமாக அமையும், பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அது உங்களுடைய பிறந்த தேதி எந்த அளவுக்கு ஒரு பவர் மிக்கது ஒரு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க, அவருடைய பிறந்த தேதி வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் 2 அக்டோபருங்கிறது, அந்த பிறந்த தேதியின் கூட்டி எண் பார்க்கும் பொழுது 9 எண் வரும்.
ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து சர்வாதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருந்த காலத்துல அகிம்சையினாலேயே எல்லாரையும் அவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு வயலன்ஸையும் வந்து அடிப்பணியை வைத்த அந்த ஒரு சக்தியை கொடுத்தது அந்த ஒன்பதாம் மீன். அது போன்ற ஒரு சக்தி தான் உங்களிடம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எற்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 days டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சு வைப்பேன். அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல்லையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.